வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்லை அண்ணாமலை ரெண்டாவது இடத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாலும் ஏற்கனவே முதல் நாள் சொன்னோம் தேர்தலில் ஒத்தி வச்சால் வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே ஒரே பதட்டம். அண்ணாமலை போய் நைட் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணல, அதை உட்கார்றது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மணி நேரம் ஆம்புலன்ஸ் கிம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிது. அதிமுக பிரச்சார பிரச்சனை இல்லை, திமுக பிரச்சனை இல்லை, அண்ணாமலை மட்டும் ஏன் பிரச்சனை ஆகிறாரு என்ன நினச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையிலேயே அண்ணாமலை மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுடைய கவனம் வந்து அண்ணாமலை மேலே திரும்புது, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கிரவுண்டில் நம்ம வந்து அண்ணாமலை அப்படிங்கிற பிம்பத்தை எந்த ஒரு பெரிய விஷயமும் நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா எலெக்ஷன்லேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஒருவர் கொண்டு வருவார்னு நினைக்காத வரைக்கும் மக்கள் அவங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வேலுமணி வந்து எடப்பாடிக்கிட்ட இவர் அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே விசாரிக்கும் போது இல்லைங்க, சேமா வேலுசாமி கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குறாரு. ஏங்க வேலுமணி வேலை பார்க்கல? இல்லை இல்லை, வேலுமணி வந்து அண்ணாமலை எதுக்க மாட்டார், ஏன்னா டெல்லி கோவப்பட்டுருன்னு அண்ணா வேலுமணி சைலண்ட் ஆகிட்டார். அவர் வந்து செங்கை ராமச்சந்திரனை நிறுத்திட்டு ஒதுங்கிட்டார். இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் சண்டை. திடீர்னு நாளைக்கு மேலே மோடி வந்துட்டார்னா எப்படிங்க வேலுமணி எப்படிங்க தாக்குப்பிடிப்பார் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் சொல்லும்போது நம்ம ஒன்று சொன்னோம், அரசியலில் அண்ணாமலை இப்போ கோயம்புத்தூரில் ஜெயிச்சாருன்னா அது வேலுமணிக்கு இறங்கு முகம், செந்தில் பாலாஜிக்கும் இறங்கு முகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வேலுமணி வந்து ஒதுங்கி இருக்காரு அப்படிங்கிறத வந்து உள்ளுக்குள்ளே வேணாலும் சும்மா யூடியூப்பில் பேசுகிறதுக்கு இல்லை வெளியில் பேசுகிறதுக்கு மக்கள் சாதாரண பேசுகிறது நம்மளும் வழிய உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது நம்புற மாதிரி இல்லை. ஒன்று இன்னொன்று ஓரளவுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா சேமா வேலுசாமிக்கும் வேலுமணிக்கும் பிடிக்காது. வேலுமணி ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. சேமா வேலுசாமி 10 வருஷம் அமைச்சராக இருக்கார், அப்போ வேலுமணி சாதாரண ஆள். அதற்கு பிறகு வேலுமணி என்றைக்கு வராரோ அன்னையிலேருந்து சேமா வேலுசாமி அமைதியாயிட்டார். மேயராக இருந்தவர் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. வேலுமணியுடைய பேர் தான் வெளியில் எல்லா இடத்துலையும் போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலுசாமி திடீர்னு இவ்வளோ வேகமாக களமிறங்குறாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம். எடப்பாடி நேற்று சொன்னதை வச்சு ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு கூட ஜெயிக்க முடியாதவரெலாம் அதிமுகவை அழிக்க பார்க்குறேன்னு சொல்கிறாருங்கும் போது அந்த கோபம் வந்து நீங்கள் வந்து போலியானதில்லை, அண்ணாமலை அவுட் ஆகணும்னு எடப்பாடி நினச்சிட்டாரு. ஃபண்டு நீங்கள் இறக்குவார்னு இல்லை, கண்டிப்பாக இறக்குவார், மாட்டுக்கிடத்தில் அவரே கை காசு இறக்குவார். அண்ணாமலையே மூணாவது இடத்துக்கு போட வைக்கணும், அது வந்து எடப்பாடி பழனிசாமி, அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை. வர தேர்தலில் அதிமுகவையும் நீ அவுட் பண்ணணும் நினைக்கிறியா? ஒன்று அவுட் பண்ணுவேன். எப்போ வந்து டிடிவி தினகரன் தலைமையில் அதிமுக இருக்குன்னு அவர் சொன்னாரோ அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமியோட தன்மானத்தை உணர்ச்சி அந்த உரசி பார்த்துட்டார். இன்னும் அரசியலில் பொறுத்தவரைக்கும் எப்பயுமேங்க ஒருத்தரை சண்டை போடலாம், ரெண்டு எல்லாத்துலேயும் சண்டை போடக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை திட்டுறாரு, மோடி அமித்ஷாட்ட லைட்டாக பண்ணுவார். ஏன்னா மோடி ஒரு துரோகி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எடப்பாடி பழனிசாமி ஒரு அது ஒரு ஆங்கிளில் போகிறார். கடைசி ரெண்டு நாளில் பேசிடலாம், நம்ம சொன்னோம் கடைசி ரெண்டு நாளில் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிப்பார்னு. இன்றைக்கி பார்த்தீங்களா மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, நெசவாளர்களை வஞ்சித்து விட்டது, மெதுவாக ஆரம்பிப்பார். இது 10 மணி பத்தாவது இன்னும் பண்ணணும், அது ஒரு பக்கம். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன வியூகம், ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டார். கொங்கு வேளாளர் அவங்கெல்லாம் வந்து நம்ம ஏடிஎம்கே கோட்டு போட மாட்டாங்க, அதனால தான் நாயுடு கேண்டிடேட்டு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு போட்டிருந்தாருனா அது சிக்கலாக போயிருக்கும், எடப்பாடிக்கு தான் சிக்கல். இன்றைக்கி என்னாச்சு, எப்பயுமே கொங்கு மாண்டமாக அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர் மூலியமாக ஒரு வேட்பாளராக போகிறார், அவரும் கொங்கு, அவருக்கு போடுவாங்களா இல்லை அண்ணாமலைக்கு போடுவாங்களா? அப்போ அண்ணாமலைக்கு அந்த வாக்குகள் கிடைக்கல. ஆனால் நாயுடு வாக்கை வந்து சிங்கை ராமச்சந்திரன் வாங்கிட்டு போயிடுவார், பிரச்சனையே இல்லை. அது இல்லாமல் அதிமுகவுடைய பேசிக் ஓட்டு, பேசிக் ஓட்டு எப்படி கிடைக்கும், இறங்கி 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 செலவு போகணும். அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலை வந்து என்ன பண்ணியிருக்கணும், இப்போ அன்புமணி சொன்னார்ல பாருங்கள் மேலே மோடி வரணும், அதிமுக ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி தான் பேசணும். அதை விட்டுட்டு 2024 மேலே அதிமுகவே இருக்காது அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஜெயலலிதா பற்றிலாம் பேசியிருக்கீங்க அப்படிங்கும்போது இது வந்து அந்த தொண்டரை வந்து உசி போடுற மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் அதிமுக இல்லாமல் போயிடும் அப்படின்னா என்ன வார்த்தை அது, எந்த கட்சியுமே சொல்கிறார், ஏற்கனவே பிஜேபி பேசுகிற வார்த்தை தான் காங்கிரஸ் முக்து பாரத். நீங்கள் யாருங்க சொல்கிறது அதுக்கு, அது மக்கள் முடிவு பண்ணுங்கள், அழிஞ்சு போவோம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இந்த அதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்று அண்ணாமலை வந்து வார்த்தையை ஆக்ரோஷமாக பேசலாம் எல்லாருமே, அது கவனத்தில் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆக்ரோஷம் பேச அவனை போடுறது இவனை போடுறது அவனை மாட்டேன் அவனை பண்ண மாட்டேன் இவனை பண்ண மாட்டேன் இப்படி தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் பார்க்கக்கூடிய மக்கள் இதை எப்படி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஒரு தடவை பேசலாம், ரெண்டு தடவை பேசலாம், தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, அண்ணாமலை அவர்கள் நல்லாவே தெரியுது அத்துமீறி பண்ணுறாரு, காவல்துறையிடம் சண்டை போடுறாரு அப்படிங்கும்போது பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விலைகளை ஏற்படுத்தும், இப்போவே இப்படின்னா நாளைக்கு என்னங்க பண்ணுவார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சேமா வேலுசாமியை இறக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி என்ன மூவ் நினச்சிருப்பார், நாளைக்கு வேலுமணி வந்து என்ன சொல்லிட்டார், ரொம்ப நான் இறங்கி வேலை பார்க்க முடியாதுண்ணே, ஏன்னா டெல்லியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஆனால் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் மோடியே எடப்பாடி, ஆனால் மோடி நம்ம சொல்கிறோம் எடப்பாடி தான், ஏன்னா எடப்பாடி இவர் பக்கத்து ஊருக்காருங்க, ஒரே கம்யூனிட்டிங்க ஒன்றா இருப்பாருங்க அவர், அவர் மோடி வந்து மோடிக்கு வந்து விசுவாசமாக இருப்பார், எடப்பாடிக்கு விசுவாசமாக இருப்பாரா, அதனால் அதெல்லாம் எடப்பா வேலுமணி தெளிவாக நிறைய பேர் சொன்னாங்கல்ல டெல்லியை பார்த்து பயந்துட்டார், டெல்லியை பார்த்து பயந்துட்டார், அவர் அரசியலே பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுவார், ஒரு கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்துக்கிறது, நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னே, நீங்கள் வந்து அவரை வச்சு பண்ணுங்கண்ணே, ரைட், பணத்தை இறக்கும் வேலுசாமி வச்சு பண்ணுங்கள், அவர் எப்பப்பன்னு காத்துட்ருக்காரு, வேலுமணி வாட்ச் பண்ணுவார். ஆனால் வேலுமணியை நம்ம அண்ணாமலை திட்ட ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் அதெல்லாம், இன்னொரு பக்கம் வேலுமணி டெல்லியோட அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க, இது அது எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லை, எடப்பாடிக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லை எடப்பாடிக்கு பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி எல்லாமே தெரியுங்க, ஒன்றும் வேணாம். இப்போ திமுகவில் வந்து டிஆர் பாலுக்கும் டெல்லிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லையா, இங்கே திமுக வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக டெல்லி எழுத்துட்டுருக்குது, போய் அமித்ஷாட்ட போய் வெள்ள நிவாரணத்துக்கு போயிட்டு வெளியில் வந்து தேர்தல் என்ன சொன்னார், மத்திய அரசு கருணையோடு நடந்து கொள்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா, ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை, அப்போ நீங்கள் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபியோட கூட்டணி போத்தார், திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க, சரி அவங்க உள்ளே போய் அவர் மோடிகிட்ட கை கொடுக்கணும் கூட வெளியில் திட்டுறாங்க, நீங்கள் வெளியில் வந்து இந்த வார்த்தையை சொல்லலாமா, இன்றைக்கி திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கலன்னு, டிஆர் பாலு போய் சொல்லிட்டு வர்றாரு மத்திய அரசு கருசரணையோடு நடந்து கொள்கிறது, அவருக்கு உண்மையிலேயே சீட்டே கொடுத்துருக்கூடாது, இப்போ டிஆர் பாலு மேலே தனிப்பட்ட முறையெல்லாம் கோவம் இல்லை, ஆனால் நீங்கள் திமுக காரனா திமுக காரங்க எப்படிங்க பார்ப்பீங்க, இப்போ திமுக பார்த்துட்டுருக்க நீங்களே சொல்லுங்கள், ஸ்டாலின் இந்த அளவுக்கு எதுக்குறார், இவர் போய் கரிசனத்தோடு நடந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம் அது, அப்போ நீங்கள் மட்டும் அங்கே ஒரு அண்டர் கிரவுண்டில் டீல் பண்ணுவீங்க, உங்கள் பையன்தான் அமைச்சர் வேறு எதுக்கும், அவர் தான் கோயம்புத்தூர் பொறுப்பாளர், தொடர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வேலுமணி அவர், ஏன்னா வேலுமணிக்கு அரசியல் எவ்வளோ அனுபவங்க, அவர் ஒரு ஏகப்பட்ட வேலை பண்ணுவார், இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா, சசிகலாட்டிருந்து பதவியை வாங்கி சசிகலாட்டிருந்தே அதை வாங்கி அவர் முதலமைச்சர் ஆகி டெல்லி தேவையில் அவர் இருந்து டிடிவி திறனை கழட்டி விட்டு ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டு எத்தனை கேஸ்லாம் போய் இன்றைக்கி ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து கட்சியில் நியமிக்கப்பட்டவர் இப்படி அப்படி இல்லை இல்லை, என்ன இருந்தாலும் அனுபவம் இருக்கு இல்லைங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவர் உசி பேத்தலாமா, தேவையில்லாமல் பண்ணக்கூடாது, அண்ணாமலை பண்ணுற தவறு என்னென்னா எல்லாத்தையும் பத்திரிக்கையாளரை திட்டுறது அவனை எல்லாத்தையும் திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானதிக்கு உங்களுக்கும் யாரையுமே பிடிக்கலன்னா எப்படிங்க அரசியல் பண்ண முடியும், அமர் பிரசாத் ரெட்டி வச்சு வச்சு அரசியல் பண்ண முடியுமா, தொடர்ந்து சொல்கிறோம் அரசியலில் நீங்கள் ஒரு துறையில் ஜெயிக்கணும்னா கூட இருக்கக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து போகணும், அனுசரிக்காதனுடைய விளைவு அண்ணாமலை அனுபவிப்பார், அண்ணாமலை என்ன நினச்சிட்ருக்காரு, நமக்கு மோடி தெரியும், அமித்ஷா தெரியும், அமித்ஷா மோடிமா வந்து ஓட்டு போட போகிறாங்க, கீழே வேலை செய்யணும் சார் தொண்டர், நீங்கள் தொண்டர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, இது வந்து அங்கே உள்ள நீங்கள் சொல்லலாம் அண்ணாமலை எழுச்சி பெற்று விட்டார் அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வேணால் எழுச்சி பண்ணலாம், கிரவுண்டில் அன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் அதிமுக இருக்க உங்கள்கிட்ட இல்லை, நீ வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்க, எவ்வளோ நாள் இருந்தாலும் கூலிக்கு மாறடிக்கிறவங்க எவ்வளோ நாளுங்க வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆக்ரோஷமாக இருக்கணுங்க, ஆக்ரோஷம் இல்லைங்க அங்கே ஃபீல்டில் போய் நீங்கள் கேளுங்க, சும்மா இவர் என்னென்னா ஒரு பெரிய ஒரு தேர்தல் நடக்குதுங்க, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை சிபி யார் வேணாலும் இது வரைக்கும் ரோட்டில் உட்காந்து 10 மணிக்கு மேலே வந்து எங்களை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கல, நான் பண்ணுறது சரின்னு சொல்லியிருக்காங்களா, இவர் ஏன் சொல்கிறாரு, காவல்துறை சொல்கிறேன் ஏங்க பண்ணக்கூடாதுங்க ரூல்ஸ் இருந்தால் அதெல்லாம் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் வணக்கம், இதெல்லாம் என்ன பேச்சு, இதெல்லாம் இது மெட்டீரியல் ஆகும் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, கேட்டால் படிச்சிருக்கேன்னு வேறு சொல்கிறாரு, நமக்கு ரொம்ப கவலையாக இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்த பற்றி எடுத்தெரிஞ்சு பேசுனா எல்லோரும் உங்களை கட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது, நீ இன்னொன்று சொல்கிறீங்க திமுக அதிமுக சேர்ந்து உங்களை எப்படிங்க திமுக அதிமுக ஒன்று சேருவாங்க, நமக்கு புரியல, திமுக அதிகம் இப்படி ஒன்று சேரும், திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தால் ரெண்டு பேரும் அவுட் ஆயிருப்பாங்கன்னு தெரியாதாங்க, எப்படி திமுக அதிமுக ஒன்று சேரும், இதே மாதிரி தான் போனதில் கூட சொல்லிட்டு இருந்தார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி ஒன்று சேருவாங்க, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சேமா வேலுசாமியை இறக்கி விட்டதன் விளைவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், வெளியிலேருந்து சேமா வேலுசாமி நீங்கள் இறங்கி நிறைய வேலை பண்ணுங்கள், பின்னால் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம், ஃபண்டு கிண்டு எல்லாத்தையும் நாங்கள் இறக்குவோம், வேலுமணி சில வேலைலாம் பண்ணிகிட்ருப்பார், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பரவாயில்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாரு, நமக்கு ஜெயிக்கணும் அதிமுக, வேலுமணிக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஒரு விஷயம், நம்ம ஸ்டேட்டை ஈடுபடலை, யாராவது கேட்டால் கூட நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் ஒதுங்கிட்டேங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பாருங்கள் வேலுசாமி தான் எல்லாம் பண்ணுறாரு நம்ம சொல்லிக்கலாம், நமக்கு என்ன அண்ணாமலை வரக்கூடாது,
அதான் பெரிய விஷயம். வேலுச்சாமிக்கு என்னது, நம்ம ஜெயிச்சு நம்மளுடைய திறமையை நிலைநிறுத்தணும். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன யோகம், நம்மளை சவால் விட்டாங்க, அவரை மண்ணக்கா வச்சு தேடி இடத்துக்கு கொண்டு போகணும். இன்றைக்கி கோயம்புத்தூர் அரசியலை பொறுத்த வரைக்கும் வாயை கொடுத்து உபரியத்தில் மாட்டிக்கொண்டார் அண்ணாமலை தான் சொல்லணும். ஒழுங்காக அமைதியாக போயிருக்கலாம் அவர், தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் சண்டை போட்டு இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டியிருக்கார். இப்போ செந்தில் பாலாஜியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் கணபதி, அவர் எங்கேயாவது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும், அவர் ஒரு உத்தமர், இதெல்லாம் சொல்கிறார் அவர். எங்க இஷ்யூ என்ன இன்றைக்கி, நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான். இப்போ தேவையில்லை, ஜெயிக்கிறது தான் பார்க்கணுமே தவிர, செந்தில் இவர் ஒன்று செந்தில் பாலாஜி உள்ளேருந்து கதை வசனம் எழுதுகிறாரு. செந்தில் பாலாஜி மேலே இப்போ உங்களுக்கு இன்னும் பயம் இருக்குதுன்னு தான் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் தொடர்ந்தே சொன்னால் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது உங்களுக்காக வந்த காசு, நயினார் நாகேந்திரனுக்கு இப்படிப்பட்ட காசை யார் போட்டு கொடுத்தது, இப்படி தொடர்ந்து உங்களை உங்கள் கட்சியை பற்றி வரக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று வந்து நிர்மலா சீதாராமன் வச்சு ரோட் ஷோ பண்ணிங்க, இன்றைக்கி ராகுல் காந்தி பண்ணுறாரு கூட்டத்தை பாருங்கள், உங்கள் கூட்டத்தையும் பாருங்கள். நட்டாவுடைய இது ரத்து, மோடி அவர்களுக்கும் கூட்டமே வரலை, அமித்ஷாவுக்கும் கூட்டம் வரலை. இப்படி தொடர்ந்து நீங்கள் உங்கள் நான் பிஜேபி வளருது வளருது சுற்றி ஊற்றி பார்த்தா ஒன்றுமே தெரியாத போது எப்படி நீங்கள் பண்ண முடியும்? வருமான அண்ணாமலை வந்து 10 பேரை திட்டிவிட்டு நான் தான் எல்லாத்தையும் அடிப்பேன் உதைப்பேன், நான் வந்து அடிக்கடி உதைக்கு உதை அப்படின்லாம் சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சா அது ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அப்படி இல்லை, அது புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் கூட சொல்கிறாங்களே அண்ணாமலை வேகம் எடுத்துட்டார். எப்படிங்க வேகம் அடிக்க முடியும்? வேகம் அடித்தனா போன தேர்தலில் என்னாச்சு, என்னாச்சு போன தேர்தலில் ஈடோ தேர்தலில் நீங்களாம் பிரச்சாரத்துக்கு போன இருந்தாலும் போனார், என்னாச்சு நிலவரம்? சரி, போன பாராளுமன்ற தேர்தலில் என்னாச்சு? அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. பிஜேபி வளர்ந்துருக்காங்க, லைட்டாக வளர்ந்துருக்குது அவ்வளோதான். லைட்டாக வளர்ந்ததுக்காகவே நாங்கள் நாம் தமிழரோட பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொன்னால் அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இப்போவும் சொல்கிறோம், வேலுமணி எல்லாரும் சொல்கிறாங்க வேலுமணி வேகம் எடுத்து விட்டார். வேலுமணி வந்து ஒன்று வேகமணி வேகம் எடுத்து விட்டார், இன்னொன்று வேலுமணியும் அண்ணாமலைக்கு அண்டர்ஸ்டாண்டிங், வேலுமணிக்கும் பிஜேபிக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இது ஃபுல்லாகவே இல்லைங்கிறோம் நம்ம, நீங்கள் உள்ளுக்குள்ளே யாரும் சொல்ல வேணாம். நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், சேமா வேலுசாமி வந்து பிரச்சாரம் ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, வேலுமணி அமைதியாகிட்டார், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்னு பேரை கூட உங்கள் பேரை கூட சொல்ல விருப்பம் இல்லாமல் சொல்கிறார். அப்போ கோபமாக இருக்கார். அப்போ எடப்பாடி பழனிசாமி மற்றதுக்கு 10 ரூபானா என் 30 ரூபா செலவு பண்ண போகிறாரு. கடைசி 2 நாள் எப்படி பண்ணணும்னு எடப்பாடிக்கு தெரியும், இறங்கி செலவு பண்ண போகிறாரு. அண்ணாமலை இதில் கற்றுக்குட்டி ஏற்கனவே அவருக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது, அவர் மற்றது வேணால் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். இப்போ ஐபிஎஸ் எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்குறேன்னா அவருக்கு தெரியும், எடப்பாடிக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இந்த விஷயம்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் இருக்கா, அதனால் வம்பை விலை கொடுத்து வாங்கி விட்டார். மறுபடியும் சொல்கிறோம், மக்கள் வேகமாக ஓடி போய் காந்திக்கு அப்புறம் நம்ம அண்ணாமலை தான் ஓட்டு போகிற நிலமையில இன்றைக்கி யாரும் இல்லை. இன்னொன்று இவர் தொடர்ந்து இவருடைய பேச்சு ஓரளவுக்கு பேசின அப்புறம் ரொம்ப பேசுகிறார், ரொம்ப பேசுகிறதுனால மக்கள்கிட்ட ரொம்ப எடுபடாமல் போயிட்டுருக்குது. முதல்ல இருந்த மக்கள் இவர் மேலே இருக்க மரியாதை நமக்கு இல்லை. இப்போ அங்கே விசாரிக்கும் போது ஒன்று தெரியுது, எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட லெவலில் பணத்தை செலவு பண்ணிட்டார். ஏற்கனவே திமுக ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்ருக்காங்கனால திமுக இப்போதைக்கு முதலிடத்தில் வருவதை யாராலும் தடுக்கணும், திமுக தான் ஜெயிக்கும். ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக வரணும் அப்படின்னு எடப்பாடி ஏகப்பட்ட வேலைகளை செய்வதனால் எடப்பாடியுடைய ஒர்க்கிங் பேட்டர்னு, இன்னொன்று வேலுசாமியுடைய பணம் எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி மேலே இருக்க கோபம், அண்ணாமலை மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் பிஜேபி மேலே இருக்கோம், இதெல்லாம் சேர்த்து வானதி சீனிவாசன் நிறைய பேர் காலவாரி விடுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாவது இடம் அதிமுக தான் நமக்கு தோணுது. தேவையில்லாமல் ஒழுங்காக இருந்தால் ரெண்டாவது இடத்துக்காக வந்திருக்கலாம், அதையும் கெடுத்து கொண்டார் அண்ணாமலைங்கிறது அங்கே வரக்கூடிய தகவல். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.